ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரபு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லைங்கிறத விட வீடியோ போடுறதுக்கு மூட் இல்லை. என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட வேலை. ரம்மி ரூம் பற்றி நிறைய பேர் கமெண்ட் கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் இப்போவே சொல்லிடுறேன். ரம்மி ரூம் என்னைக்கு நம்ம பேன் ரிலீஸ் ஆச்சோ எல்லாத்தோட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பேன் ரிலீஸ் ஆகட்டும்னு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் பேக்எண்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் கொண்டு வந்து போட்டாங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணால் இன்னொரு டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் வேணும். இப்படி பார்த்திங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று. இப்போது ஆரஞ்சு டூல் வேணும், ஆரஞ்சு டூல் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஆரஞ்சு டூல் ரெடி செக் பண்ணி கொடுக்குற கம்பெனி ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. அங்கே போகலாம்னா அதுக்கு முன்னாடி நிறையா ரெகுலேஷன் இருக்குது. இந்த சிவாஜி படத்தில் சொல்லுவாங்களே, அந்த பேப்பர் இல்லை, இந்த பேப்பர் இல்லைன்னு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி வந்து வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே ஸ்ரீதர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதுபோக இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக ஒரு கம்பெனிக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி லீகலைஸ் விஷயமெல்லாம் அவங்க பார்த்து கொடுப்பாங்க, அந்த அந்த கம்பெனிகிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அது என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஏன்னா அதாவது எப்படி சொல்கிறது, ஏன்டா ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வெக்ஸாகி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும், நம்ம கேமை பார்ப்போம். இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கேமை போடலான்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ லேட் ஆனதுக்கு காரணம், இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே, 10 டைம் என்ன, 11 மணி ஆகிப்போச்சு. லேட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, KKR RR மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு மேட்ச்சு. சரி, மேட்ச் பாதியிலே எந்திரிக்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் சேஹல் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் உமேஷ் யாதவ் வந்து அவர் பட்டையை கலப்பினார். மேட்ச் ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் இங்கே நமக்கு தான் ஒன்றும் சுறுசுறுப்பு இல்லாமல் போயிட்டுருக்குது. 2 டிராப் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இனி வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். அதுக்குண்டான பதிலை, எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். நம்ம பழையபடிக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலாம். இப்போது ஒரு 50 ரூபா கேம் போட்டிருக்கோம், பார்க்கலாம். நெட்வொர்க் கம்மியாக இருக்காமா, டவரு ஷோ வச்சுட்டாரு, பரவாயில்ல. பாயிண்ட் என்ன, 37 வரைக்கும். போன தடவை ஷோ வச்சவர் அவர் 37 கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஈக்குவல் ஆகிட்டோம், ஒருத்தர் மட்டும் இப்போ 20. இந்த ஆட்டம் நமக்கு 2 ஜோக்கர் இருக்குது, ரம்மி தான் காணும். ரம்மியும் இருக்கு. ஓகே, ரம்மி இருக்கு, ஒரு பரி இருக்கு. குயின் வேண்டாம், கட்டுக்கு போயிடலாம். இப்படி வந்தால் என்ன பண்ணுறது, இந்த ஏரியா விடுவோம். சரி, இந்த வாரத்துக்கு இங்கே போட்டுட்டு 2 5 2 கிங் வருதான்னு பார்ப்போம். 2 5 வரணும், இல்லை 2 கிங் வரணும், இல்லை ஸ்பேடு 9 வரணும், இதில் எது வரும்? போன தடவை ஷோ வச்சவர் இந்த தடவை கமுத்திட்டார், 40. நேற்று வீடியோ போடலான்னு யோசித்தேன், நான் நேற்று செம்ம மழை, ஒன்றும் சமாளிக்கவே முடியல, அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு, வெளியே வர முடியல. நம்ம வீட்டுக்குள்ளேருந்து இந்த டைமில் வீடியோ போட்டோம்னா சரி வராது. ஐயோ, 4 பாயிண்டா, 4
பாயிண்ட். ஓகே 74 ஒருத்தர் சூப்பர் வெளியவே போயிட்டார். மூணு ஜோக்கர் இருந்திருக்குன்னு ஆடியிருக்காரு. இன்னொரு ஆட்டம் நம்ம வந்து 16 பாயிண்ட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா இன்னும் ஒரு ஷோ வச்ச மாதிரி ஆயிரும். பாயிண்ட் கொடுத்தாலே ஒரு ஷோ வச்ச மாதிரி ஆயிரும். ரெண்டு ஜோக்கர் இருக்கு, ரெண்டு ஜோக்கர் இருக்கு. ரம்மியை தான் காணுமே, ரம்மியை காணுமே. மூணு ஜோக்கர் இருக்கு, ஆக்சுவலாக மூணு ஜோக்கர் இருக்கு. ஆனால் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கு சீட்டு. வேண்டாம் கப்பு கப்புன்னு ஷோ வைக்கிறாங்க. நம்ம கமுத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியாகவே ஆடுவோம். நம்ம எப்பவுமே ஆட்டம் இந்த ரெண்டு பேத்துல யார் ஷோ வைக்க வாய்ப்பு இருக்கு? என்னோட கணிப்புப்படி 53 இருக்கிறவர் தான் ஷோ வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பூல் ரம்மி விளையாடும் போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டு வரலனாலும் அடுத்த ஆட்டம் யார் ஷோ வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காகனா அப்போ அப்படி நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு எப்போ ஆட்டம் வரும்னு கொஞ்சம் கெஸ்ஸிங் வரும். அப்போது அந்த சீட்டுக்கு நம்ம ஆடலாமா வேண்டாமாங்கிறதும் முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ட்ரிக்ஸை சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ சும்மா ஒரு இன்ட்ரோ வீடியோ, அதனால் கேமை மட்டும் பார்ப்போம். கொஞ்சம் நிறையா மாற்றிருக்காங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா கேம் போடும்போதே அவங்க பேரெல்லாம் மேலே தெரியும். நான் நினச்ச மாதிரியே அவரே ஷோ வச்சிட்டாரு. கேம் போடும்போதே மேலே பேர் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேரெல்லாம் தெரியறதில்ல. கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பேர் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இல்லீகல் என்ட்ரி, அதாவது ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச ஆளுங்களே ரெண்டு பேர் மூணு பேர் ஒரே டேபிளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்காங்க. S23 இந்த ஆட்டம் நம்ம சீட்டை பிரிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை, அதனால தான் பிரிக்கவே இல்லை. சரி வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா அங்கே ரம்மியும் இல்லை ஜோக்கரும் இல்லை. 84 போயிடுவோம். ஐம்பத்தி 53 இருக்கிறவர் போன தடவை தான் ஷோ வச்சார், அதனால் அவருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 67 இருக்கிறவர், அவருக்கு பார்த்தீங்கன்னா போன தடவை 7 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காரு, அவருக்கும் சீட்டு நல்லா வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 60 பாயிண்ட் இருக்கிறவர் ஷோ வைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம 16 பாயிண்ட் கொடுக்கலாம், அந்த ஸ்டேஜில் இருக்கோம். என்ன நடக்கும்? நான் நினச்சது தான் நடந்திருக்கு. 3 பாயிண்ட்டு ஒருத்தர், இன்னொருத்தர் வெளியே போயிட்டாரு. இப்போ 4 பேர்.
இந்த ஆட்டம் நம்மளை வெளியே துரத்த பிளான் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லையே, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. சரி, இந்த கேம் இதோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், என்ன மாதிரி வீடியோ வேணும், இது எல்லாத்தையும் கமெண்டில் போடுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றின தெளிவான வீடியோ, அதோட டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, எப்படி விளையாடணும், என்ன மாதிரி கேள்வியாக இருந்தாலும் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதை போட்டுரும். ஏன்னா குயின்னு வந்தால் பரியாகுது. 8-5 வேஸ்ட்டு, அடுத்து 7 வேஸ்ட்டு. நடுவில் வருது பாருங்க, வேண்டாம் போவோம் கட்டுக்கே. சரி, 5-8 போட்டுருவோம். சம்மந்த சம்மந்தெல்லாம் வச்சுட்டு விடுவது. சரி, எடுத்துக்குவோம். எடுத்துட்டாலும் ஒரு செட்டு சேர்ந்துருச்சு. ஜேக்கி வேண்டாம், வந்துடுறா. 10. சரி, இதை போட்டுருவோம். ஏன்னா அவர் போன தடவை தான் கிங்கு போட்டார், ஸ்பேடு கிங்கு. அந்த தைரியத்தில் அதை போட்டேன். நமக்கே வைக்கிறாங்க ரிவீட்டு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 3 எல்லாம் இருக்கட்டும், இதே ஆகும். இன்னும் 2 சீட்டு வந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் இதோடு முடிஞ்சுது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. அதே மாதிரி என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க. நாங்கள் போட ரெடியாக இருக்கோம். அந்த மாதிரி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. அதே மாதிரி ரம்மி ரூமை பற்றின விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். அது எல்லாமே ஸ்ரீதர் தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு இப்போ கொஞ்சம் வேலை பளுவு குறைஞ்சிருக்கு, நிறைய அலைஞ்சிட்டாரு. இப்போ வேலை பளுவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது போக இப்போ வேறு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது, பார்த்துட்ருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். உங்களோட டவுட் எதாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.